இந்த கதையின் பெயர் பொறாமை வேண்டாம். வாடி நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டு டியூஷன் போயிடலாம். சரிடி. அப்பா நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு வாடி டியூஷன் போலாம். ஹாய் ஸ்டூடண்ட். குட் ஈவினிங் டீச்சர். சொல்லு சொல்லு. குட் ஈவினிங் சிட் டவுன். தேங்க் யூ டீச்சர். தேங்க் யூ டீச்சர். இப்போ எல்லாம் ஹோம்வொர்க் பண்ணிட்டீங்களா? அச்சச்சோ ஹோம்வொர்க் செய்யாமே வந்துட்டோமே. நீ செஞ்சிட்டே நான் செஞ்சிட்டேன்னு சொல்லு. நீ கேள் அவுட்ட. ஏனி ஹோம்வொர்க் செஞ்சிட்டியாடி? ஐயோ செய்யலன்னு சொன்னா டீச்சர்ட்ட வேற போட்டு குத்துறவாளே. செஞ்சிட்டேனே சொல்லுவோம். செஞ்சிட்டேன் டி. ஏ ஹோம்வொர்க் எடுத்து வாங்க ஸ்டூடண்ட்ஸ். ஆ டாங்க டீச்சர். எத்தனை டைம்ஸ் ஹோம்வொர்க் கொடுத்த? 5 டைம்ஸ். சரிடா. சரண்யா ஹோம் சொல்லு. சரண்யா ஹோம்வொர்க் செஞ்சிட்டியா? செய்யல டீச்சர். ஏன் செய்யல? எங்க வீட்ல யாரும் வாங்கி கொடுக்கல டீச்சர் நோட். கை கட்டா கை கட்டா வலிக்குது டீச்சர் ரொம்ப. நம்மளுக்கு முன்னாடி இவ செஞ்சிட்டா பாரு. இவளை எதனா பண்ணணுமே. ஆ நாளைக்கு உங்க அம்மா இட்னு வந்து சரியா நோட் கூட வாங்கி தர மாட்டாங்க உங்க அம்மா. சரி வாடி நம்ம வீட்டுக்கு வா பாப்பு தாங்க. நீ செஞ்சிட்டு தான் ஆடி டீச்சர் போய் அடி வாங்கன. இவ எல்லா வர்க்கும் செஞ்சின் வந்தறால இவ கீழ தள்ளி விட்டாதான் வேலைக்கு ஆகும். தள்ளி விட்டுட்டேன் டீச்சர். குளத்துல ஹோம்வொர்க் எழுதுனால இல்லையான்னு கேட்டேன் அதனால தள்ளி விட்டுட்டான். சரண்யா இங்க இருக்க உன்னை யாருமே பார்க்கலனாலும் நினைக்காத. உனக்கு மேல இருக்க கடவுள் கன்ஃபார்ம் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. நீ பேராசை பிடிக்காத சரியா? பேராசை பெரு நஷ்டம்.